ஹலோ எவ்ரிவன் ஐ எம் ஃபாத்திமா ஃப்ரம் வெப் கிச்சன் இது வந்து புளிச்சக்கீரை இந்த புளிச்சக்கீரையில் இதை வந்து ஆந்திரா சைடு வந்து கோங்குரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் வந்து சட்னியும் கோங்குரா சிக்கனும் வந்து ரொம்ப ஃபெமிலியரான டிஷ்ஷாக அவங்க இதில் இந்த கீரை வந்து இங்கே ரொம்ப ரேராக தான் எனக்கு கிடைக்கும் நான் போகிற டைம்லலாம் இந்த கீரை இருக்கவே இருக்காது காலியாக போயிடும் இது அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது உடனே இதை சரி செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ மண் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வரமிளகா அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் அப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை வெட்டி உள்ளே சேர்த்துக்கிட்டேன் இதை ஒன்று பாதிக்கமாக நல்லா வதங்கிக்கிட்டோம் எப்போவுமே நான்வெஜ்ஜி நல்லெண்ணெயில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் கூடும் அதே மாதிரி மஞ்சட்டியில் பண்ணாலும் நல்ல டேஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா எனக்கு இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் காரசாரம் இருக்கணும் அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இது அவ்வளோத்தையும் நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளியை வந்து ஒரு தக்காளி பழம் நல்ல ஒரு பெரிய தக்காளி பழம் ஆல்ரெடி புரி புளிச்சக்கீரை வந்து தன்மை உடையது அதனால் ஒரு தக்காளி பழம் அதை நாட்டு தக்காளி பழமாக எடுத்திருக்கேன் அதை அரைச்சி உள்ளே சேர்த்துக்கிட்டேன் ஏன் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு கிரேவி மாதிரி கிடைக்கணும் அதனால் நான் அரைச்சி உள்ளே சேர்த்துட்டேன் அதுக்கப்புறமா கீரையை நல்லா கழுவி உள்ளே போட்டு சேர்த்தாச்சு இது அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வெந்து வந்த பிறகு நான் கழுவி ரெடி பண்ணி வச்சுருந்த கோழியை உள்ளே சேர்த்துக்கிறேன் இதுவே நாட்டு கோழியாக இருந்தால் இன்னும் அட்டகாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்ற வேண்டாம் எனக்கு கட்டியாக தான் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி ஊற்றவே தேவையில்லை அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி பிரியும் அதனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை கொஞ்சம் கிரேவி மாதிரி ஆக்கிக்கிட்டேன் இப்போ நான் வந்து சாப்பாட்டுக்கு இதை வச்சு நான் செஞ்சு காட்ட போகிறேன் இதுலேருந்து எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்ததோ அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கலாம் சோறு வச்சு அந்த கோங்குரா சிக்கனை வச்சுட்டு பொறிச்ச சிக்கனையும் வச்சு இன்றைக்கி ஒரு அடி சூப்பரான டேஸ்ட்டு நல்லா சோறு போட்டு நல்லா விரவி எடுத்து அப்படியே பொறிச்ச கோழியில் ஒரு பீஸையும் வச்சு அது மேலே வச்சு சாப்பிட்டா குழம்புல ஆல்ரெடி என்ன டேஸ்ட்டும் சொல்ல முடியாது எனக்கு புளிப்பு டேஸ்ட்டாக ஆல்ரெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து இந்த சிக்கனையும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருந்தது எப்போதும் போல் சிக்கன் கிரேவி அந்த மாதிரிலாம் வைக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த டிஷ் செஞ்சவங்களுக்கு ஓகே செய்யாதவங்களுக்கு இந்த மாதிரி கீரை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம மறுபடியும் வேறு ஒரு ரெசிப்பியோட சந்திக்கலாம் பாய்